கோர் லீடர் சார்ல அவர் இன்வைட் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் அஜய்ராஜ் சார் ஃப்ரம் மதுரை. ஹாய் எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹார்திக் சார், நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் அஜய்ராஜ், மதுரையில இருந்து பேசுறேன். நான் இப்போ ஜாயின் பண்ணி கரெக்டா ஒரு 2 மந்த் ஆக போகுது. நான் ஜூன் 11ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருந்தேன். கரெக்டா ஒரு 2 மாதத்துல ஒரு $8,000 கிட்டத்தட்ட ஒரு இந்திய பணத்துக்கு ஒரு 6 lakhs அண்ட் அபோவ். இந்த வாய்ப்பு தான் ஒவ்வொரு நபர்களுக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. என்னோட இணைந்த, எனக்கு அப்புறமாக ஒரு 10 நாளுக்கு அப்புறமாக இணைந்த, இல்ல லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இணைந்த நபர்கள் கூட குறைந்தது $100 இருந்து அதிகபட்சம் $6,000 மேல சம்பாதித்த நபர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கிறோம். இதுல நியூ மெம்பர்ஸ் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு நபர்களும் இங்க எடுக்கக்கூடிய பிளான் பிரசன்டேஷனை கவனிங்க. முழுமையாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கு 100% கிளியரா இருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்கலாம், புரியாத வார்த்தைகளா கூட இருக்கலாம். அது என்னென்ன வார்த்தைகள்ன்றது எல்லாமே ஒரு பேப்பர் அண்ட் பேனா பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க ரைட்டிங் பண்ணுங்க, எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாக உங்களை யார் இந்த பிளான் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போன் பண்ணி கேளுங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம்ன்றது கிளியரா கிடைக்கும். அதனால கண்டிப்பாக ஒரு பேப்பர் பேனான்றது கையில வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் மெத்தடாக இயங்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்டான வேர்ல்டுல, அதாவது எங்கேயுமே ஹோல்ட் அண்ட் ஸ்டேக்கிங் இல்லாத ஒரு பெஸ்ட் பிளான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். பிளான் பிரசன்டேஷனுக்கு அப்புறமாக முழு திருப்தியோட இமிடியட்லி ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஷார்ட் டைம்ல நிறைய மெம்பர்ஸ் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோடைய பிளான் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றியாளராக வர வாழ்த்துக்கள். ஓகே, டைரக்டாக நம்மளுடைய இந்த குரோட்டரி பிசினஸ், குரோட்டரி பிசினஸ்ன்றது நம்மளுடைய லைஃப் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் டூல் அப்படின்றது நம்மளுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு பிசினஸ் பிளான் ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? இங்க வந்து மிஷன், விஷன், நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக இவங்களுடைய கோல்ன்றது அடுத்தடுத்து நிறைய இருக்குது. இதெல்லாமே நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாக எவ்ரி ட்ரைனிங்லயும் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எல்லா மெத்தடான ட்ரைனிங்லயும் நீங்க ஒன் பை ஒன்னாக கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எதுக்காக எல்லாருமே இங்க அசம்பிள் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வருமான வாய்ப்புக்காக ஒவ்வொரு நபர்களும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. அந்த வருமானம் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், எப்படி நம்ம ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க் மூலியமாக ஒரு பெரிய ஒரு பில்லியனராக, அதாவது கோடீஸ்வரனாக மாறுவதற்கான ஒரு பெஸ்ட் பிளான் ஆப்பர்ச்சுனிட்டி தான், சரிங்களா? இதுல வந்து பிளான்ன்றது பாத்தீங்கன்னா 2 வகையாக வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஒர்க்கிங் பிளான், செகண்ட் வந்து பாசிவ் பிளான், சரிங்களா? அங்க ஒர்க்கிங் பிளான்ன்றது $10, சரிங்களா? இங்க வந்து டெபாசிட் அண்ட் வித்ராவல், ஐடி சைன் அப் பண்றதுல இருந்து ஆக்டிவேஷன் பண்றதுல இருந்து அப்கிரேட் பண்றதுல இருந்து எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இது முழுக்க முழுக்க நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒரு பார்ட்னர்ஷிப் மெத்தடான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் தேவைக்கான ஒரு டேஷ்போர்ட், சரிங்களா? அதாவது உங்களுக்கான ஒரு பேஜ் கிடைச்சிடும். இதுல வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்க நேம் 3 போட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் கிடைக்கும், சரிங்களா? அந்த லிங்க் மூலியமாக எவ்வளவு நண்பர்களுக்கு வேணாலும் இந்த வாய்ப்பு கொடுக்கலாம். ஒவ்வொரு நபர்கள் மூலியமாக உங்களுக்கும் வருமானம் இருக்குது, புதியதாக இணையக்கூடிய நண்பர்களுக்கும் வருமான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? வருமானம் வரல அப்படின்ற நபர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இதோட பிளான் அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிக்கா உள்ள வர்றதுக்கு $10 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து யூஎஸ் பேஸ்டு கான்செப்ட், யூஎஸ் பேஸ்டு கான்செப்ட். டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட்ன்றது நியூசிலாந்து, நியூசிலாந்துல ஷாம் மெல்வின் அப்படின்றவங்க இந்த டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ப்ரொமோட்டர்ஸ், ப்ரொமோட்டிங்ன்றது மோஸ்ட்லி எல்லாமே இங்க சவுத் இந்தியா பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இன்னும் இப்ப ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக அபிஷியல் லான்ச், இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு வைடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்பவே ஒரு 4 கண்ட்ரிக்கு பிசினஸ் போயிட்டு இருக்குது. இதன் மூலியமாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உண்மையிலே இந்த டைமிங்ல வரக்கூடிய, அதாவது இந்த ப்ரீ லான்ச்சிங்ல வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும்
பெரிய ஒரு பாக்கியசாலி தான். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த டைமை யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நம்மளுக்கு நேரம் காலம் அமைஞ்சா ஜீரோல இருக்கக்கூடிய நபர்களும் ஹீரோவாக மாற முடியும்னு சொல்லுவாங்க. அது இந்த பிசினஸ்ல எண்ட் ஆஃப் டேல, அதாவது போன வாரம் ஜாயின் பண்ண நபர்கள் கூட பெரிய ஒரு மாற்றத்துல இருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நான் சொன்னபடி குறைந்தது $100 இருந்து $6,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்ப பேசிக்கா அந்த $10, இந்த $10 நான் சொன்னபடி இது வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பார்ட்னர்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா, எப்படி இது வந்து இன்ஸ்டன்டாக ஆறு வகையான வருமானங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வந்து $10, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15, 25, 50 லைனா பேக்கேஜஸ் இருக்குது. சரிங்களா, இந்த பேக்கேஜஸ்ன்றது நீங்க பேசிக்கா உள்ள வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ரேங்க்கும் கையிலே கொடுத்துறாங்க. ரேங்க்ன்றது நீங்க என்ன பேக்கேஜஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேங்க். சரிங்களா, $10 அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பேக்கேஜ் போகும் பொழுது மொத்தம் ஒர்க்கிங் பிளான்ல உங்களுக்கு ஆறு வகையான பேக்கேஜஸ் இருக்குது. ஆறாவது பேக்கேஜுக்கான நேம் வந்து ஜெனரல் மேனேஜர். சரிங்களா, அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய ரேங்க் உயரும் பொழுது உங்களுடைய வருமானங்களும் இங்க உயர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, ஒரு ரேங்க்ல இருந்து அடுத்த ரேங்க் போகும்பொழுது உங்களுடைய வருமானம் உயர்ந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து $10 அப்புறம் $15, 25, 50, 100, 200 இருக்கு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். டைரக்டா நீங்க 200 போய் டச் பண்ண முடியாது. நீங்க 10ல ஆரம்பிச்சு படிப்படியாக 200 வரைக்கும் நகரலாம். சரிங்களா, இங்க $10 நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. $10 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாக நான் வந்து அடுத்த பேக்கேஜ் நீங்க கையில இருந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, பண்ணி அடுத்த பேக்கேஜ் பண்ணணுமான்ற கட்டாயம் கிடையாது. இங்க ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ரெண்டு மெத்தடாக இருக்கு. அதாவது தானியங்கி மூலமாக அடுத்தடுத்த பேக்கேஜுக்கும் ரன் ஆகும். பத்துல இருந்து வரக்கூடிய முதல் $15 அடுத்த பேக்கேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆயிடும். சரிங்களா, அதே போல $15 வரக்கூடிய முதல் $25 அடுத்த பேக்கேஜ், $25 வரக்கூடிய முதல் $50 அடுத்த பேக்கேஜ், $50 வரக்கூடிய முதல் $100, $100 வரக்கூடிய முதல் $200 ஆட்டோமேட்டிக் அப்கிரேடுன்றது. நீங்க கடைசியாக எந்த பேக்கேஜஸ்ல இருக்கீங்களோ அந்த பேக்கேஜஸ்ல இருந்து அடுத்த பேக்கேஜ் அப்கிரேடு போகும். சரிங்களா, அதன் மூலியமாக இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க மேனுவலாக எல்லா பேக்கேஜுமே அப்கிரேட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா, பத்துல இருந்து டோட்டலாக எடுக்கணும் அப்படின்னா $400 வரும். சரிங்களா, $400 வரும். $400 உங்களுக்கு ஆறு வகையான வருமானங்களை கொடுக்குறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் பிளான். பேசிவ் பிளான்ன்றது நீங்க மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணலாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்லி $500 மட்டும்தான் மேனுவலாக பண்ண முடியும். அடுத்து இருக்கக்கூடிய 500, 2000, 4000, 8000, 10000 நீங்க மேனுவலாக பண்ண முடியாது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். சரிங்களா, 500ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு அப்கிரேட் வரும். அதனால 500 யாரு ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த 10,000லயும் சீனியரிட்டியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க. சரிங்களா, இந்த பேசிவ் பிளான்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்கம் தான். பேசிவ் பிளான்ல பேசிவ் இன்கம் அப்படின்றது மட்டும் சிங்கிளா இருக்கும். இந்த $500 பேக்கேஜஸ்ல ஒரே ஒரு இன்கம் மட்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த $10 பேக்கேஜஸ்ல ஆறு வகையான இன்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த ஆறு வகையான இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை போக்கஸ் பண்ணிட்டு தான் இந்த பேசிவ்க்கு போக முடியும். சரிங்களா, இப்ப $10 வர்றாங்க. அந்த $10 இன்கம் எப்படி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் அப்படின்ற ஒரு இன்கம் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணியாச்சு, உங்களுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சதுக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அஃபிலியேட் லிங்க் உங்க டேஷ்போர்ட்ல இருக்கும். அந்த அஃபிலியேட் லிங்க் உங்க நண்பர்களுக்கு, ஏன்னா இப்போ நிறைய சோசியல் மீடியா இருக்கு, அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டுமே நீங்க இந்த பிசினஸ் ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி ப்ரொமோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ட் இன்கம்ன்றது 30%. சரிங்களா, அந்த டைரக்ட் இன்கம் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலாக 30% உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். 30%ன்றது இன்ஸ்டன்டாக, அதாவது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதுல மொத்தம் ஆறு வகையான இன்கம் சொல்லியிருந்தேன், டைரக்ட் இன்கம், அப்புறம் வந்து ஸ்பில்ஓவர் இன்கம், அடுத்தபடியாக டீம் இன்கம், அதுக்கு அடுத்தபடியாக ஆட்டோஃபில் இன்கம், மிராக்கல் இன்கம், போனஸ் இன்கம்னு ஆறு வகையான இன்கம் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஆறு வகையான இன்கம் வேணும் அப்படின்னா அந்த லிங்கை ஷேர் பண்ணும் பொழுது ஆறு வகையான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நீங்க ஜாயின் ஆனதுக்கு அப்புறமாக அந்த $10 பேக்கேஜ் யாருக்காவது சைன் அப் பண்ண வைக்கணும் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 26%. சரிங்களா, அப்படிங்கும்போது $2.6 $15 பேக்கேஜ் அவங்க அப்கிரேட் பண்றாங்களோ இல்ல ஆட்டோமேட்டிக்னாலும் சரி இல்ல மேனுவலாக அப்கிரேட் பண்ணாலும் ஒரு நபர்கள் இருந்து நம்மளுக்கு $4.15. சரிங்களா, $25 பேக்கேஜ் எடுக்கும்போது 29% 7.5 டாலர். அடுத்து 50, 100, 200 ஓவரால் 30%ன்றது 50 15 100 30 200 60 டோட்டலாக நீங்க ஜாயின்ட் ஆகி ஒரு நபருக்கு இந்த டோட்டல் பேக்கேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது
$119 இன்னைக்கு வித்தின் செகண்ட்ல எடுத்துக்கலாம். இது உடனுக்குடன கிடைக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு. இது மந்த்லியோ வீக்லியோ வெயிட் பண்ண ஒரு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒரு $119 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்க என்ன பண்ணலாம், விட்ரால் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுல வந்து நீங்க நேரடியாக எத்தனை நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு டைரக்டாவே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க டீம் இன்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. நீங்க நேரடியாக ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்த உடனே இன்ஸ்டன்டாக கிடைக்கக்கூடிய வருமானம் ஒன்று, அது இல்லாம டீம் இன்கமும் உடனே கிடைக்கும் சரிங்களா. இந்த டீம் இன்கம்ன்றது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க $10 இருந்தாங்க அப்படின்னா இந்த டீம் இன்கம்ல டோட்டலாக நம்மளுக்கு 18% எடுக்கிறாங்க சரிங்களா. மொத்தம் அந்த 100% டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அதை $1.8 சரிங்களா. அந்த $1.8 ஆறு லெவலுக்கு பிரிக்கிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஆறு லெவல்ன்றது எப்படி கணக்குல வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க நேரடியாக ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்கதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் சரிங்களா. அந்த நபர் வந்து இன்னொரு நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா செகண்ட் லெவல், அதுக்கு கீழே இன்னொரு நம்பருக்கு வாய்ப்பு கொடுத்தா தேர்ட், அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த்னு ஒரு ஆறு லெவலுக்கு எங்க பிசினஸ் நடந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3% கிடைக்கும் சரிங்களா. அந்த 18% டைரக்ட் இன்கம்ல ஒரு லெவலுக்கு 3%, ஆறு லெவலுக்கு 18% தராங்க சரிங்களா. இப்போ ஒரு நபருக்கு நீங்க நேரடியாக கொடுக்கும்போது டைரக்ட் இன்கம் ஆல்ரெடி சொன்ன, அதே போல அந்த டீம் இன்கம்ன்றது $10 0.3, $15 0.45, $25 0.75, $50 1.5 $1.5, அடுத்தபடியாக $100 $3, $200 $6. டோட்டலாக நீங்க ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா $12 டீம் இன்கம் ஒண்ணு இன்ஸ்டன்டாக கிடைக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது டைரக்ட் இன்கம் 119, இந்த டீம் இன்கம்ன்றது ஒரு 12, மொத்தமாக உங்களுக்கு $131 இமிடியேட்லி கிடைக்கும் சரிங்களா. $131 இமிடியேட்லி ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் பொழுதே நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லெவல்ல இவங்க போட்டிருக்கிறது 2 மேட்ரிக்ஸ்ல போட்டிருக்காங்க, 2, 4, 8, 16 போட்டிருக்காங்க. இதுபடி நடந்தாலே நம்மளுக்கு அந்த 6th level எங்க என்ட்ரி நடந்தாலும் சரி $10 வரும் பொழுது 0.3, $15 யாராவது பிசினஸ் அந்த ஆறு லெவலுக்குள்ள இருந்தாங்க உங்களுக்கு 45 cents, அடுத்து $3.25, $1, $3, $6, இந்த ஒரு 2 மேட்ரிக்ஸ்ல பிசினஸ் நடந்தாலே உங்களுக்கு $1,511 கிடைக்கும். அதாவது 2 மேட்ரிக்ஸ்ல உங்களுடைய டெப்த்ல ஆறு லெவலுக்கு எங்க பிசினஸ் நடந்தாலும் சரி $1,511 கேரண்டி சரிங்களா. இது வந்து மினிமம், நாங்க இந்த மினிமம்ன்றது இங்க வச்சிருக்கிறது சரிங்களா. ஏன்னா வரக்கூடிய நபர்கள் மினிமம் 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அது போல மினிமம் 2 டைரக்ட் ஃபார்முலால போனாலே இங்க இந்த அமௌண்ட் கிடைக்கும். இங்க வரக்கூடிய இந்த நண்பர்களுக்கு இந்த 8-10 இருக்கு இல்லைங்களா, $810 போட்டு நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ₹1 கூட எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம, அதாவது ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம அடுத்தடுத்த பேக்கேஜஸ் சரிங்களா எடுக்கிற மூலியமாக அடுத்தடுத்த இன்கம்ன்றது நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு இந்த $10 பேக்கேஜ்ல ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா இந்த பேக்கேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்றதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் மினிமம் நான் சொல்றது என்னன்னா 6 டைரக்ட், 6 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 crore கிட்ட ஏர்ன் பண்ணலாம், 8 crore கிட்ட ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்றத வரக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணும் பொழுது ஒன்லி $10 வர்றீங்க, மினிமம் 6 டைரக்ட் கொடுக்குறீங்க. இது வந்து நம்மளுடைய கால்குலேஷன் தான் சரிங்களா. இவங்க சிஸ்டம் 2 மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்ல தான் வச்சிருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ₹1 கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம அடுத்தடுத்த பேக்கேஜ் அப்ரூவ் பண்ணி நம்ம அந்த 12 பேக்கேஜ் இருக்கு இல்லையா, பேசிவ் அண்ட் ஒர்க்கிங், அதுல டோட்டலா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் பொழுது 8 crore ஒவ்வொரு நபர்களுக்கும் கிடைக்கும். இதெல்லாமே இன்ஸ்டன்டாக ஒரு சில இன்கம், அடுத்தடுத்து உங்களுக்கு சீனியரிட்டி பேசிஸ்ல ஒரு இன்கம் கிடைக்கும் சரிங்களா. இந்த 2 மேட்ரிக்ஸ்ல இல்லாம 6 மேட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீம் இன்கம்ன்றது கிட்டத்தட்ட 2 crore வரைக்கும் கிடைக்கும், ₹2 crore வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் ஆக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது இந்த ஸ்பில்ஓவர் இன்கம். இந்த ஸ்பில்ஓவர் இன்கம்ன்றது இந்த ஸ்பில்ஓவர் இன்கமாக தான் இப்போதைக்கு இந்த பிசினஸ்ல ஒரு ஸ்பெஷல், அதாவது இந்த ஸ்பில்ஓவர் இன்கமுக்காக தான் ஒவ்வொரு நபர்களும் இமிடியேட்லி அந்த ரேங்கையே அப்கிரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்பில்ஓவர் இன்கம்ல அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணலைனாலும் ஒரு $5,200. இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம்ல இருந்து வருதா அப்படின்னு கேட்டேன் கிடையாது, உங்களுடைய டீம் பர்ஃபார்மன்ஸ், நீங்க இணைந்து ஒர்க் அவுட் பண்றீங்களே அந்த டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக ஆறு லெவலுக்கு
எங்க பிசினஸ் நடந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்துட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஜாயிண்ட் ஆயிட்டீங்க, ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல், ஏன்னா நீங்க நேரடியாக எவ்வளவு டைரக்ட் கொடுத்தாலும் அந்த டைரக்ட் இன்கம்ன்றது ஒண்ணு உண்டு, ஆனா பிளேஸ்மெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பில் ஓவர்ல டூ மேட்ரிக்ஸ்ல நடக்கும். உங்களுக்கு கீழே 2, 4, 8, 16 ஒரு ஐடிக்கு கீழேயும் 2 பிளேஸ்மெண்ட் இல்ல, லெப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு, லெப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா 2, 4, 8, 8, 16, 16, 32, 64 டோட்டலாக அந்த 6 லெவல்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் $5,200 கிட்ட கிடைக்கும். சரிங்களா, இந்த $5,200 எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க $10 பேக்கேஜஸ்ல இருக்கிறீங்க. இந்த $10 பேக்கேஜஸ்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழே ஒண்ணு, இந்த 2 நபர்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆவாங்கன்னு சொன்னீங்க, அந்த 2 நபர்கள் எப்படி பிளேஸ்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜாயிண்ட் ஆயிருக்கீங்க, இவங்க வந்து உங்களுடைய அப்ளைனர், நீங்க ஜாயிண்ட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு கீழே 2 நபர்கள் பிளேஸ்மெண்ட் ஆகும் பொழுது இந்த பிளேஸ்மெண்ட் ஒண்ணு நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ண நபர்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளைனர்ஸ்க்கு வந்து அதிக டைரக்ட் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாக உங்களுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் கிடைக்கலாம். அப்படி 2 நபர்கள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நபர்கிட்ட வந்து $2.6 உங்களுக்கு 5.2 கிடைச்சிடும். ஒண்ணு நீங்க கொடுத்த நபர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்ளைனர்ஸ் மூலியமாக ஸ்பில் ஓவர் ஆகி வந்தாலும் சரி, உங்களுக்கு 2 பிளேஸ்மெண்ட்டுக்குமே 2, ஏன்னா இந்த பிளேஸ்மெண்ட்ன்றது உங்களுடைய பிளேஸ்மெண்ட், அது இந்த வருமானம்ன்றது உங்களுக்கான வருமானம். அப்படி இருக்கும் பொழுது 2 நபர்கள் இருந்து உங்களுக்கு அந்த $10 இன்கம் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா, அவங்க வந்து அந்த 2 நபர்கள் 15, 25, 50, 100 எவ்வளவு போனாலும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு $10 இன்கம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா $5.2. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் லெவல்ல 4 நபர்கள் வருவாங்க. அந்த 4 நபர்களும் எப்படி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்ல 2 நபர்கள் இருக்காங்களே அவங்க ரெஃபர் பண்ணாலும் அந்த 4 நபர்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல நீங்க ரெஃபர் பண்ணாலும் கீழே அந்த 4 நபர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்படி வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க $15, சரிங்களா, 4 நபர்கள் வரும்பொழுது $15 செகண்ட் ரேங்க்ன்றது $15 அவங்க அப்கிரேட் பண்ணும் பொழுது நீங்களும் சேம் $15 பேக்கேஜஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட இருந்து $4.15 இன்ட்டு 4 நபர்கள்ட்ட இருந்து $16.6 உங்களுக்கு இன்கம் ஆக கிடைக்கும். அதே போல உங்களுடைய தேர்ட் லெவல்ல 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இந்த 8 மெம்பர்ஸுமே தேர்ட் ரேங்க் அப்படின்றது $25. இந்த $25 பேக்கேஜஸ் நீங்களும் சேம் $25 பேக்கேஜஸ் இருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நபர்களும் $25 பேக்கேஜஸ் அப்டேட் பண்ணும் பொழுது $7.5 கிடைக்கும். $7.5 இன்ட்டு 4 நபர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் $58 இன்கமாக வந்துடும். அடுத்தபடியாக உங்களுடைய ஃபோர்த் லெவல்ல 16 ஐடிஸ் இருக்கும், 16 நபர்கள் இருப்பாங்க, அந்த 16 நபர்களும் ஃபோர்த் ரேங்க்ன்றது $50. இந்த $50 பேக்கேஜஸ்ல நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த 16 நபர்களும் $50 அப்டேட் ஆகும் பொழுது ஒவ்வொரு நபர்கள் இருந்தும் $15 இன்ட்டு 16 நபர்கள் இருந்து $240 இன்கம் ஆக கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய ஃபிஃப்த் லெவல்ல டோட்டலாக 32 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இந்த 32 மெம்பர்ஸும் ஃபிஃப்த் ரேங்க்ன்றது $100. இந்த $100 30% $30. இந்த $30 டோட்டலாக 32 நபர்கள் இருந்து $960 உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். சரிங்களா, $960. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6th லெவல், 6th லெவல்ல டோட்டலாக 64 நபர்கள் இருப்பாங்க, 6th ரேங்க்ன்றது $200. $200 பேக்கேஜஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா 64 நபர்கள் இருந்தும் 30%ன்றது $60. இந்த $60 இன்ட்டு 34 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் $3,840. சரிங்களா, இந்த 6 லெவலுக்கும் டோட்டலாக நான் சொன்னபடி $5,200 இங்க இன்கமாக கிடைக்கும். இங்க வந்து $5,357 போட்டிருக்காங்க, இந்த டைரக்ட் இன்கமையும் சேர்த்து இங்க ஸ்பில் ஓவரையும் சேர்த்து இங்க $5,357 போட்டிருக்காங்க. டைரக்டா நீங்க 2 கொடுத்து இந்த 6 லெவலுக்கும் ஸ்பில் ஆனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் $5,357. சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த ஸ்பில் ஓவர்ன்றது பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்க, ஜாயிண்ட் ஆயிட்டீங்க, நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 லெவல் கிடைக்கும். சப்போஸ் நீங்க அப்கிரேட் பண்ணலன்ற பட்சத்துல, இப்ப உதாரணத்துக்கு செகண்ட் லெவல்ல ஒரு நபர் வராது, நீங்க வெறும் $10 இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய செகண்ட் அப்ளைனர், அதாவது இந்த உங்களுடைய அப்ளைட்ல வரக்கூடிய அப்ளைனர் கிடையாது, இந்த ஸ்பில் ஓவருக்குன்னு செப்பரேட் ட்ரீ இருக்கு. அந்த செப்பரேட் ட்ரீக்கு செப்பரேட் அப்ளைனர்ஸ் இருப்பாங்க, அந்த அப்ளைனருக்கு போய் ஜம்ப் ஆகி உட்காரும். அதே போல தேர்ட் லெவலுக்கு தேர்ட் அப்ளைனர்ஸ்,
ஃபோர்த் லெவலுக்கு ஃபோர்த் அப்ளைனர், ஃபிஃப்த் லெவலுக்கு ஃபிஃப்த் அப்ளைனர், இந்த சிக்ஸ்த் லெவலுக்கு சிக்ஸ்த் அப்ளைனருக்குன்னு ஜம்ப் ஆகும். அதனால நீங்க பிஃபோரா இந்த ட்ரீ வளரும் பொழுது உங்களுடைய ரேங்கையும் உயர்த்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு இன்கம்ன்றது எங்கேயுமே மிஸ் ஆகாம முழு இன்கமையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா, இந்த ஸ்பில் ஓவர் இன்கம் டீம் இன்கம்ன்றத ஓவரால் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிராக்கல் இன்கம். மிராக்கல் இன்கம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜாயின்ட் ஆனதுக்கு அப்புறமாக இன்ஸ்டன்டாக உடனே கிடைக்கிறது உங்களுக்கு அந்த டைரக்ட் இன்கம், டீம் இன்கம். மூன்றாவதாக அந்த மிராக்கல் இன்கம்ன்றது சீனியாரிட்டி பேஸ் பண்ணி கிடைக்கும். இங்க வந்து ஆட்டோஃபில் இன்கம்ன்றது குளோபல் பிசினஸ் ஷேர் ரெண்டு வகையான இருக்குது. ஒன்னு வந்து ஜென்ரல் கியூ, இது வந்து யாரெல்லாம் ஒரு நபர்கள் ஆக்டிவேஷன் பண்ணிருக்காங்களோ அதுக்கான ஸ்பெஷல் கியூ. சரிங்களா, இப்போ நீங்க ஜாயின்ட் ஆனதுக்கு அப்புறமாக இந்த வாய்ப்பை எவ்வளவு நபர்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு ஐடிஸ்ன்றது நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு ஐடிக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $58 கிடைக்கும். இந்த ஐடி உருவாக்குறது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் மூலியமாக ஒரு நபர் ஜாயின்ட் ஆகி அவங்க ஆக்டிவேஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்க $10 வரும் பொழுது $1 எடுத்து உங்களுக்கு ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. அதே போல அவங்க $15 ஆட்டோமேட்டிக்காகவோ இல்ல மேனுவலாகவோ அப்கிரேட் ஆகும் பொழுது $15 இருந்து $1 எடுத்து ஒரு ஐடி, அதே போல $25 இருந்து $1 எடுத்து ஒரு ஐடி, $50 $1 எடுத்து ஒரு ஐடி, $100 $2 எடுத்து 2 ஐடி, $200 $4 எடுத்து 4 ஐடி, டோட்டலாக 10 ஐடிஸ் வருது. ஒரு நபரை அவங்க நீங்க ரெஃபர் பண்ணும் பொழுது அதன் மூலியமாக உங்களுக்கு 10 மிராக்கல் ஐடி கிடைக்கும். சரிங்களா, அப்படிங்கும்போது ஒரு ஐடிக்கு நான் சொன்னது போல $58, 10 ஐடிக்கு $580. $580 எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய பணத்துக்கு ஒரு 46,000 ருபீஸ். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ இந்த ஐடியை உருவாக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ல யாரெல்லாம் ஒரு ஒரு டைரக்ட் கொடுக்குறாங்களோ அந்த டைரக்டுக்கு ஒரு ஐடி எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களோ அந்த ஒரு ஐடியில $1 எடுத்து 8 லெவலுக்கு பிரிக்கிறாங்க. 8 லெவலுக்கு 2 மேட்ரிக்ஸ்ல 2, 4, 8, 16, 32, 64, 128, 256 8 லெவலுக்கு டோட்டலாக எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 510 ஐடி இருக்கும். சரிங்களா, அந்த டோட்டலாக இந்த 8 லெவல கவுண்ட் பண்ணும்போது 510 ஐடிஸ் வரும். இந்த 510 ஐடிக்கும் இந்த 8 லெவலுக்கு நம்மளுக்கு பிரிக்கிறது 12%. சரிங்களா, $1 8 பிரிச்சோம் அப்படின்னா 12%. இந்த 12% ஒவ்வொரு ஐடி வரும் பொழுதும் உங்களுக்கு இன்கம் ஆக ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர்கள் வரும்போது 12 சென்ட் அப்படின்னா உங்களுக்கு $0.5, அப்புறம் $0.5, $1, 2, 4, 8, 16, 32 இங்க வந்து ஐடிஸ் இங்க எத்தனை ஐடிஸ் வருதோ அத்தனை முறை உங்களுக்கு 12 சென்ட்ன்றது கிடைச்சிருங்க. லெவல் கம்ப்ளீட் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. இங்க வந்து ஸ்டேக்கிங் ஹோல்டிங்ன்றது எங்கேயுமே கிடையாது. வித்தின் செகண்ட்ல ஒரு ஐடி வந்தாலும் 12 சென்ட்ன்றது இன்ஸ்டன்டாக உங்களுடைய வாலெட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அது போல இங்க எவ்வளவு ஐடிஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க $58 வந்த ஒரு ஐடிக்கு $58 வந்து பிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு 5 ரீக்ரோத் ஐடியும் ஸ்டார்ட் ஆயிடுது. 5 ரீக்ரோத் ஐடியும் இங்க ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஃபோர்த் லெவல்ல டோட்டலாக 16 ஐடிஸ் இருக்கும். அந்த 16 ஐடியும் உங்களுக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் 8 ஐடியில இருந்து $1 எடுத்து ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, அதே போல உங்களுடைய ஃபிஃப்த் லெவல், சிக்ஸ்த் லெவல், செவன்த், எயித் இந்த 8 லெவலுக்கும் நான் அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த 5 லெவலுக்குமே அகைன் ஒரு 5 ரீக்ரோத் ஐடி கிடைக்குது. சரிங்களா, அதே போல அந்த 5 ஐடிக்கும் அகைன் அகைன் உங்களுக்கு கண்டினியூவாக 5க்கு அடுத்து 25, 25க்கு 125 தொடர்ச்சியாக 5 மல்டிபிள் ஆகிட்டே போகும். அந்த அளவுக்கு இந்த மிராக்கல் இன்கம்ன்றது எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படியாக கிரியேட் பண்றீங்களோ அதற்கு தகுந்தாற் போல ஒரு நபர்கள் இருந்து 46,000 சொன்னாங்களோ அதே போல நீங்க எவ்வளவு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களோ இது சீனியர் ஐடி பேசுறதுல அந்த டைமிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த 2 ஆட்டோஃபில் சொன்ன இல்லைங்களா, ஒரு ஆட்டோஃபில்ன்றது மிராக்கல், யாரு எத்தனை ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி கிடைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கியூ அப்படின்றது சொன்ன இல்லைங்களா, இது வந்து குளோபலாக பிசினஸ் நடக்குது இல்லைங்களா, அதுல இருந்து 20% 20% எடுத்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய மெம்பர் இப்போ நீங்க ஜாயின்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த இன்கம்ன்றது உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். இந்த நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ இதுவும் 2 மேட்ரிக்ஸ்ல 2, 4, 8, 16, 32, 64, 128, 256 டோட்டலாக இந்த 8 லெவலுக்கும் இந்த $10 20% போது $2 எடுத்து உங்களுக்கு
$2 எடுத்து டோட்டலாக அந்த பர் டாலருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு 25, அதாவது ஒரு பர் ஐடிக்கு 25 சென்ட் அடிக்கும்போது இந்த 8 லெவலுக்கு பாத்தீங்கன்னா 2, 4, 8, 16, 32, 64, 164, 256, 256 இங்கேயும் 510 ID வரும். அடிக்கும்போது ஒரு ஐடிக்கு 25 சென்ட்டுங்கும் போது நம்மளுக்கு டோட்டலாக இங்க $117 கிடைக்கும். சரிங்களா, $117 உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆக, அதாவது $117 உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டு இந்த ஐடி மெச்சூரிட்டி ஆகும்போது அகைன் உங்களுக்கு 5 ID கிடைக்கும். அதே போல அந்த 4வது லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் 8 ID ல இருந்து $2, அடுத்த 5வது லெவல், 6வது லெவல், 7வது லெவல், 8வது லெவல்னு டோட்டலாக அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 5 லெவலுக்கும் 5 ரீக்ரோத் ஐடி நம்மளுக்கு அகைன் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம கையில ஒரு ஐடிக்கு நம்மளுக்கு நெட்டா கையில வர்றது $100 கிடைக்கும். அந்த $100 வந்து முடியும் பொழுது அகைன் உங்களுக்கு 5 ஐடி கிடைக்கும். அப்படிங்கும்போது $500 திருப்பியும் உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒவ்வொரு ஐடியும் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆக ஆக அகைன் அகைன் 5-5 ஐடின்றது கிடைச்சிட்டோம். இந்த $10 உங்களுக்கு $100 சொன்ன போல இந்த $15 பேக்கேஜஸ் இருக்குங்களா, அந்த $15 பேக்கேஜஸ் உடைய நேம் வந்து டேக் ட்ரீ. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $150 அகைன் உங்களுக்கு 5 ரீக்ரோத் ஐடியும் கிடைக்கும். அதே போல 4வது லெவல்ல இருந்து 5, 6, 7, 8, 1 சரிங்களா. அதே போல உங்களுடைய $25 அந்த பேன் என்ட்ரின்றது $25. இந்த $25லயும் உங்களுக்கு $25 $250 இன்கம் ஆக கிடைக்கும். இந்த $250 முடியும் பொழுது இந்த 8 லெவல்ல உங்களுக்கு அகைன் 5 ஐடி உங்களுக்கு ரீக்ரோத் ஐடி கிடைக்குது. அதே போல $50 பேக்கேஜஸுக்கு $500 நம்மளுக்கு இன்கம் ஆக வரும். இது வந்து 587 போட்டுக்க இல்லைங்களா, நான் சொல்றது இந்த ரீக்ரோத் ஐடி எல்லாம் மைனஸ் பண்ணது போக நம்மளுக்கு கைக்கு வர்றது $500 நெட் ப்ராஃபிட்டா இருக்கும். அகைன் ஒரு 5 ஐடி உங்களுக்கு ரீக்ரோத் ஆகுது. அதே போல $100 பேக்கேஜஸுக்கு நம்மளுக்கு கையில நெட்டாக $1000 எல்லாமே 10 times ப்ராஃபிட்டா போட்டுக்கோங்க, 10 மடங்கு. இது வந்து நம்மளுக்கு வரக்கூடிய என்ட்ரிஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறது. அது இங்கேயும் 5 ரீக்ரோத் இருக்குது 4வது லெவல்ல இருந்து. அதே போல நெக்ஸ்ட் இந்த $200 பேக்கேஜஸ், அந்த $200 பேக்கேஜஸ்ல $2000 அகைன் உங்களுக்கு 4, 5, 6, 7, 8 ரீக்ரோத் ஐடிஸ் இங்க கிடைக்குது. ஒவ்வொரு ஐடிக்கும் இங்க $2000 இருக்குது. நம்மளுக்கு இன்டே கிடையாது, தொடர்ச்சியாக நம்மளுக்கு அந்த ஆட்டோஃபில் இன்கம் அப்படின்ற குளோபல் பிசினஸ் ஷேர்ன்றது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இது 5வது இன்கம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போனஸ் இன்கம். போனஸ் இன்கம்ன்றது நீங்க நேரடியாக எவ்வளவு மெம்பர்ஸ்க்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். போனஸ் இன்கம்ன்றது ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா, நீங்க நேரடியாக எவ்வளவு நண்பர்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களோ, இந்த எஜுகேஷன் எவ்வளவு பேருக்கு நீங்க வழங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த போனஸ் இன்கம் அப்படின்றது எலிஜிபிள் ஆகும். இது வந்து எங்கேயுமே பிரியாது. நீங்க இப்போ ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு அந்த குளோபல் பிசினஸ் ஷேர் 10 times ப்ராஃபிட் சொன்னீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு சிஸ்டம் 5% கொடுக்குது. சரிங்களா, அவங்களுக்கு அந்த 6 பேக்கேஜஸ்லயும் சேர்த்து $10, $15, $25, $50, $100, $200 இந்த 6 பேக்கேஜஸுக்கும் $235. சரிங்களா, இந்த $235 மட்டும் கிடையாது, அகைன் அவங்களுக்கு அந்த 5 ரீக்ரோத் வரும்போது திருப்பியும் 5 மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதே போல எத்தனை ரீக்ரோத் வருதோ அத்தனை டைம் போனஸ் இன்கம்ன்றது பெருகிக்கிட்டே இருக்கும். அதே போல நீங்க எத்தனை நம்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களோ போனஸ் இன்கம் அதற்கு தகுந்தாற் போல 235 × அன்லிமிட்டட் தாண்டி, அதாவது நீங்க 10 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 10 நபர்களும் ஆட்டோஃபில் இன்கம், இப்ப உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு $4000, 10 நபர்களுக்கு சரிங்களா $40,000, இதுல இருந்து 5% அடிக்கும்போது $2000. சரிங்களா, $2000 இன்ட்டு அகைன் 5 ரீக்ரோத் அப்படிங்கும்போது $20,000. அது போல தொடர்ச்சியாக இந்த போனஸ் இன்கம்ன்றது நீங்க எவ்வளவு டைரக்ட் ஸ்பான்சர் பண்றீங்களோ அதற்கு தகுந்தார் போல, இது ஃபார் உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் தகுந்த போல இந்த போனஸ் இன்கம்ன்றது எலிஜிபிள் ஆகும். சரிங்களா, இது வரைக்கும் ஒரு 6 வகையான ஒர்க்கிங் இன்கம் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம். இந்த ஒர்க்கிங் இன்கம்ன்றது எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் இன்கம்ல 6 வகையான இன்கம் சொல்லியிருந்தீங்களா. ஒன்னு வந்து டைரக்ட் இன்கம் 30%, ஸ்பில்ஓவர் 30%, ஆட்டோஃபில் 20%, டீம் இன்கம் 18%, மிராக்கல்
2%. டோட்டல் 100% வித்தின் செகண்ட்ல சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அனைவருக்குமே இந்த சிஸ்டம் பிரிச்சு கொடுது, சரிங்களா? பிரிச்சு இன்ஸ்டன்டாக ப்ராஃபிட்டா கொடுத்துருது. அதுதான் இந்த ஒர்க் இன்கம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிவ் இன்கம் அப்படின்றது ஒண்ணு சொன்னீங்களா, பாசிவ் இன்கம் $500 பேக்கேஜஸ். இந்த ஒர்க்கிங் முடிச்சதுக்கு அப்புறமாக தான் பாசிவ்க்குள்ளே நம்மளால போக முடியும். ஒர்க்கிங்றது வேணும் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த 200 முடிச்சிட்டீங்க அப்படின்னா 500 கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுபடிதான் இப்ப பிளான் இருக்குது. 500 கையில கேஷ் போட்டு நம்ம அப்கிரேடும் பண்ணிக்கலாம், அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்ப நீங்க இந்த நேரடியாக அந்த $500 பேக்கேஜஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒன்லி இந்த டீமுக்குள்ள எங்கேயுமே பிரியாது. இந்த சிஸ்டம்ல யாரு கடைசியாக 500 எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கீழே நீங்க பிளேஸ் ஆனீங்க. நீங்க எடுத்ததுக்கு அப்புறமாக சிஸ்டம்ல யாரு 2 நபர்கள் 500 எடுக்கிறாங்களோ உடனடியாக உங்களுக்கு 2 நபர்களும் உங்களுக்கு கீழே 2 மேட்ரிக்ஸ்ல பிளேஸ் ஆவாங்க. 2, 4, 8 கீழே கீழே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அப்படி போகும்பொழுது சீனியாரிட்டி பேசஸ்ல 2 நபர்கள் பிளேஸ் ஆகும் பொழுது ஒரு நபர்கிட்ட வந்து $500 முழுவதும் நம்மளுக்கு தான் கிடைக்கும், சரியா? அப்படிங்கும் போது 2 நபர்கள் வர்றாங்க அப்படின்னா $1000 நான் சொன்னேன் பாருவீங்களா. அதாவது அந்த 2nd பேக்கேஜ் 3, அதாவது 800, 2000, 4000, 8000 பார்த்தாரு. இங்க எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சொன்ன பாருங்க. அது போல இது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த $1000 வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக $800 பேக்கேஜ் செகண்ட் ரேங்க் $800 இது ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆனது போக பேலன்ஸ் உங்களுக்கு $200 ப்ராஃபிட் ஆக கிடைக்கும், சரிங்களா? இத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 800 அப்கிரேட் ஆனதுனால 2nd லெவல்ல பாத்தீங்கன்னா 4 நபர்கள் வருவாங்க. அந்த 4 நபர்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக $800 பேக்கேஜஸ் அப்கிரேட் ஆகும் பொழுது $3200 கிடைக்கும். இந்த $3200 $2000 3rd பேக்கேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆனது போக பேலன்ஸ் $1200 நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆக கிடைக்கும். இந்த 2000 அப்கிரேட் ஆனதுனால உங்களுடைய 3rd லெவல்ல 8 members வந்திருப்பாங்க. அந்த 8 members அந்த $2000 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும் பொழுது டோட்டலாக $16000 நம்மளுக்கு வரும் பொழுது நம்மளுக்கு அடுத்த 4th ரேங்க்ன்றது $4000. இந்த $4000 இருந்து அதாவது $16000 இருந்து $4000 ஆட்டோமேட்டிக்காக 4th ரேங்குக்கு அப்கிரேட் ஆயிடும். அப்கிரேட் ஆனது போக பேலன்ஸ் நம்மளுக்கு $12000 நம்மளுக்கு இன்கம் ஆக கிடைக்கும், சரிங்களா? இந்த 4000 வந்து அப்கிரேட் ஆனதுனால உங்களுடைய 4th லெவல்ல டோட்டலாக 16 members வந்திருப்பாங்க. அந்த 16 நபர்களும் 4th ரேங்க் $4000 அப்கிரேட் ஆகும் பொழுது $64000 நம்மளுக்கு இன்கம் ஆக கிடைக்கும், சரிங்களா? அந்த $64000 இருந்து நம்மளுக்கு அந்த 5th ரேங்க் 5th ரேங்குன்றது $8000. இந்த $8000 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆனது போக உங்களுடைய பேலன்ஸ்ன்றது $56000 நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆக கிடைக்கும், சரிங்களா? உங்களுடைய 5th ரேங்க் அப்கிரேட் ஆனதுனால 5th லெவல்ல பாத்தீங்கன்னா 32 members வந்திருப்பாங்க. அந்த 32 members ஆட்டோமேட்டிக்காக இந்த $8000 அப்கிரேட் ஆகும் பொழுது நம்மளுக்கு $256000 வந்திருக்கும். அதுல இருந்து அந்த 6th ரேங்க்ன்றது $10000. $10000 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆனது போக பேலன்ஸ் நம்மளுக்கு $246000 ப்ராஃபிட் ஆக கிடைக்கும். இங்க வந்து இங்க லெவல் முடியுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஐடி வந்தாலும் உடனே உடனே இன்கம்ன்றது ஜென்ரேட் ஆகி வெளியே வந்துட்டே இருக்கும், சரிங்களா? அதே போல $10000 அப்கிரேட் ஆனதுனால உங்களுடைய 6th லெவல்ல 64 நபர்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாங்க. அந்த 64 நபர்களும் 6th ரேங்க் $10000 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும் பொழுது டோட்டலாக $640000 நம்மளுக்கு இன்கம் ஆக கிடைக்கும், சரிங்களா? இங்க வந்து 7th அப்கிரேட் இல்லாததுனால உங்களுக்கு அந்த 6th லெவல்ல மட்டுமே மொத்தமாக $640000 இன்கமாக கிடைக்குது. டோட்டலாக இந்த 6 லெவலையும் இந்த பாசிவ் இன்கம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போது $955400 நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆக கிடைக்கும். இந்த பாசிவ் இன்கம்ன்றது குளோபல் சீனியரிட்டி பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்களா, அந்த 500 யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் 10,000 சீனியரிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கம்ப்ளீட் இன்கம் சார்ட். வரக்கூடிய நபர்கள் நான் சொன்னபடி அதாவது 6 matrix இல்லைனாலும் இந்த சிஸ்டம் ஃபாலோ படி 2 matrix ஒவ்வொரு நபர்களும் மினிமம் 2 direct ஸ்பான்சர் கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் டைரக்ட் அண்ட் ஸ்பில்ஓவர்ன்றது இந்த 8 level அந்த 6 level ஸ்பில்ஓவர் சேர்த்து நம்மளுக்கு $5,357 இன்கம் ஆக கிடைக்கும். அந்த ஆட்டோஃபில்ன்றது பாத்தீங்கன்னா அந்த 6 package நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த 6 packageக்கும் சேர்த்து
ரீக்ரோத் எதுவுமே சேர்க்காம $4,710. இந்த போனஸ் இன்கம்ன்றது பெர் ரெஃபரல், நீங்க ஒரு டைரக்ட் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு $235 இன்கம் ஆக கிடைக்குது. டீம் இன்கம், டீம் இன்கம்ன்றது அந்த டூ மேட்ரிக்ஸ்ல அந்த ஆறு லெவலுக்கு $1,511 இன்கம் ஆக கிடைக்குது. மிராக்கல் இன்கம்ன்றது ஒரு நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாலே $580 இன்கம் ஆக கிடைக்கும். பாசிவ் இன்கம்ன்றது $9,55,400. டோட்டலாக பார்க்கும் பொழுது $9,67,795 நம்மளுக்கு இன்கம் ஆக கிடைக்கும். இந்திய பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தோம் அப்படின்னா 8 crore. சரிங்களா, நான் சொல்லும்படி நீங்க வெறும் 840 rupees ஆரம்பிச்சு $840 ஆரம்பிச்சு இந்த எண்டு முடியறதுக்குள்ள நம்மளுக்கு 8 crore இன்கம் வருது. இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒர்க் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நபர்களும், ஏன்னா இது வந்து முதலீடு போட்டா முதல் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது, ஒவ்வொரு நபர்களும் மினிமம் 2 direct sponsor. இந்த 2 directs பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த அவங்களும் 2 direct கொடுக்கக்கூடிய நபர்களா இருந்தா இன்னும் சூப்பர். சரிங்களா, அதுபடி போனால் மட்டும்தான் அடுத்தது சிஸ்டம் நடந்துட்டு இருக்கும். அதனால இந்த குளோபல் பிசினஸ் மூலியமாக ஜாயின் பண்ண ஒவ்வொரு நபருக்கும் 3 விதமா, அதாவது மொத்தம் 7ல 3 வகையான வருமானம்ன்றது காமன், வந்தா இன்கம்ன்றது கேரண்டா வரும். அதனால மினிமம் நீங்க 2 direct ரெஃபரல் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த 8 crore வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஜெய் பண்ணலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ்ன்றது நம்ம அபிஷியல் ஆனதுக்கு அப்புறம் 1 by 1 இந்த எஜுகேஷன், இந்த இ லேர்னிங் எஜுகேஷன் டூல், லைஃப் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே போட்டிருக்காங்களே, இதெல்லாமே 1 by 1 ஆஃப்லைன் ஆன்லைன் ட்ரைனிங்ன்றது ரெகுலராக உண்டு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா, இங்க டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் நான் ஆரம்பத்துல சொன்னது போல இங்க நீங்க தான் ஓனர். சரிங்களா, இங்க வந்து யாருமே நம்மள ஆப்ரேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு இதுல எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். டெபாசிட் பண்றதுல இருந்து வித்ட்ரால் பண்றதுல இருந்து ஐடி ஆக்டிவேஷன்ல இருந்து அப்கிரேட்ல இருந்து எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இது கத்துக்கிட்டால் மட்டும் போதும். இப்ப எவ்ரிடே சாட்டர்டே சண்டேன்றது ட்ரைனிங் வச்சிருக்கிறோம், நீங்க ரெகுலரா அதுல கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எப்படி நம்ம சைன் அப் பண்றது ஆக்டிவேஷன் பண்றது எல்லாமே 1 by 1 கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து யூஎஸ்டிடி, யூஎஸ்டிடின்றது பினான்ஸ் அப்புறம் வந்து ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி நேரடியாக நீங்களே டெபாசிட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரான் காயினும் டெபாசிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, யூஎஸ்டிடி டிஆர்எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்ராலும் யூஎஸ்டிடி டிஆர்எக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் $10, $10 உங்களுக்கு வந்த வருமானத்துல $10 வருமானம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். மேக்சிமம் 24 hoursல உங்களுடைய வேலெட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். சரிங்களா, அதை அடுத்த செகண்டே நீங்க INR மாற்றிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் எலிஜிபிள் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த ரேங்க்ன்றது இப்ப உதாரணத்துக்கு நீங்க $10 பேக்கேஜ்ல இருக்கும் பொழுது உங்களுடைய ரெஃபரல் வந்து $100 இருந்தா அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. அதனால நீங்களும் $100 எடுத்திருந்து $10 ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அந்த 5 packageக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க என்ன பேக்கேஜஸ்ல இருக்கீங்களோ அந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. அதான் அப்பதான் உங்களுடைய இன்கம்ன்றது மிஸ் ஆகாது. இல்ல அப்படின்னா நீங்க இமிடியட்லி அந்த $200 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்க வரக்கூடிய மெம்பர்ஸுக்கு எந்தெந்த பேக்கேஜ் கொடுத்தாலும் சரி, $10 கொடுத்தாலும் சரி, $15 கொடுத்தாலும் சரி, $25 கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரேங்கை உயர்த்தி இருக்கணும். சரிங்களா, அதே போலதான் இந்த ஸ்பில்ஓவர் இன்கமும், ஸ்பில்ஓவர் இன்கமும் உங்களுடைய ட்ரீ வளர வளர, உங்களுடைய ட்ரீ வளர வளர ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரேங்கை உயர்த்திக்கிட்டே போற பட்சத்துல அந்த எந்த இன்கமும் உங்களுக்கு மிஸ் ஆகாம ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர், அதாவது உங்களுடைய வர்ற வருமானத்தை உங்களுடைய இன்டர் வேலட் டிரான்ஸ்பர் மூலியமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். புதிய நபர்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் அப்கிரேடுக்காக உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இதை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது பேரல் டீம் வேற டீமுக்கு அனுப்ப முடியாது. உங்களுடைய டீம் ஆல் அப்ளைனர்ஸ் அண்ட் ஆல் டீம் லைஃப் லைனர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஃபண்ட் வருமானத்தை டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் 10% வில் பி அப்ளிகபிள்ன்றது, அதாவது உங்களுடைய வருமானத்துல இருந்து நான் சொன்ன இல்லைங்களா, அதாவது 100% இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் பிரிஞ்சிருச்சு, ஆனா அந்த சிஸ்டமுக்கு இந்த குரோட்ரேட சிஸ்டமுக்கு என்னங்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த டெவலப்மெண்ட்டுக்காக 10% அட்மின் ஃபீயாக எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு தொழில் பண்றதுக்கான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல இருந்து நம்ம சம்பாதிக்கிற தொழில இருந்து 10% அவங்களுக்கு ரெண்ட் மாதிரி ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் அவங்களுடைய ஏர்னிங்ஸ். அதனால இங்க கமிட்மெண்ட்ன்றதே கிடையாது. எவ்வளவு நாளுக்கு வேணாலும் நீங்க 1000 rupees சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அங்க கொடுப்பாங்க. 1000 rupees இருந்து 1000 rupees இப்ப 10% போது 100 rupees போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அடுத்து வந்து 1 crore சம்பாதிக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து உங்களை வந்து அதிகப்படியான வருமானம் கொடுக்கறதுக்கான வழியை மட்டும்தான் வைக்கும் ஒழிய மற்றபடி இங்க நெகட்டிவா திங்க் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சரியா, வரக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொரு நபர்களும் மினிமம் 2 டைரக்ட் ரெஃபரல்ன்றதை கொடுத்து பெரிய ஒரு பொருளாதாரத்தை அடைய முடியும். இதை ஒவ்வொரு நபர்களும் இந்த ப்ரோட்ரி பிசினஸ் மூலியமாக உங்களுடைய வாழ்வையும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வையும் சரி, உங்களுடைய இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் பெரிய லெவல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி ஒவ்வொரு நபர்களும் வாழ்ந்து உங்களுடைய ஃபேமிலி நண்பர்களையும் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருந்து இந்த குரோட்டரி மூலியமாக பெரிய ஒரு வாழ்வா